ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேக் பேக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எக்லெஸ் கேக்லேயே வேறு இன்னொரு டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மில்கை கர்டில் பண்ணி ஒரு எக்லெஸ் கேக் வந்து போட்டிருக்கேன். இது அந்த மாதிரி இல்லாமல் கண்டென்ஸ் மில்க் வச்சு எப்படி எக்லெஸ் கேக் பண்ணுறதுங்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்லெஸ் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 120 ml கப் எடுத்திருக்கேங்க. இதில் மைதா வந்து ஒரு 70 g அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். 120 ml கப்பு ஃபுல்லாகவே மைதா வந்து 70 g அளவுக்கு வருது, பார்த்துக்கோங்க. 120 ml கப்பு ஃபுல்லாக மாவை எடுத்தோன்னா இந்த மாதிரி மட்டம் பண்ணும்போது 70 g அளவுக்கு கரெக்டாக வருது. அடுத்தது 60 ml கப்பு நான் எடுத்திருக்கேன். இதில் கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் வந்து மில்க் மெய்டு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த கண்டென்ஸ் மில்காக இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 g அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் மில்க் மெய்டு வந்து எங்கிட்ட இருக்குது, நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். 100 g 60 ml கப்பு பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணியும் காமிச்சிட்றேன். 60 ml கப்புக்கு எவ்வளோ அளவுக்கு வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 60 ml கப்பில் 100 g கண்டென்ஸ் மில்க்கு கரெக்டாக விளிம்புக்கிட்டே இருக்குது. இது கூடவே ஒரு 35 g அளவுக்கு தண்ணிங்க, நார்மல் வாட்டர் தான், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கரெக்டாக 35 g அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 35 g அளவுக்கு பட்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் சேர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். நான் வந்து வீட்டில் வந்து குக்கி பட்டர் இருக்கிறனால அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் ஆவின் மில்க் மிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்டர் வந்து நார்மல் பட்டர், நீங்கள் எல்லோ பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஐசிங் சுகர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், அதாவது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் வந்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட ஐசிங் சுகர் இருக்கிறனால நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற மைதாவோடையே பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா சும்மா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, அதாவது ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் பேக்கிங் சோடா போடுங்க. எப்பவுமே எந்த கேக் செஞ்சாலும் பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடர் மட்டும் அக்யூரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே வெண்ணிலா பவுடர் நான் ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டென்ஸ் மில்க்கெல்லாம் ஊற்றி பீட் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். அது கூடவே இந்த வெண்ணிலா பவுடரையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 வாட்டி சளிச்சு நீட்டாக எடுத்துக்கலாங்க. எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 1-3 வாட்டி நீங்கள் நல்லா நீட்டாக சளிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு பேக்காய் கிடைக்கும் போது ஈவனாக கிடைக்கும். இப்போது ஓவனையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கேக்கை வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவனை 10 minutes ப்ரீஹீட் பண்ணுறேன். 180 degree அப்பர் மோட் லோவர் மோட் ஆனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டேங்க. நீங்கள் கடாயில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே டைமிங் தான். கடாயில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 45-50 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் ஃபுல்லாகவே இருக்கணும். கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த டின்ல பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இப்போது நம்ம ஒரு ட்ரையான பவுலில் பட்டரை நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐசிங் சுகர் இல்லைன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு டைம் நல்லா சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கை ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பீடு அளவுக்கு நம்ம நீட்டாக வந்து ஃபுல்லாக பட்டரும் சுகரு கண்டன்ஸ் மில்க் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நீட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா சேர்த்து பீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாட்டரை நம்ம அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பீட் பண்ணணும். இப்போ வாட்டரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் இது இல்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் வரும் மாவு. இது வந்து எக்லெஸ் கேக் இல்லையா, அதனால் வந்து மாவு பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்காது, கொஞ்சம் அதை விட நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு தான் வரும். நல்லா இந்த மாதிரி வாட்ரு மாவு எல்லாத்தையுமே நான் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேங்க, அவ்வளோதான். இப்போ பீட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்பேச்சலா வச்சு நீட்டாக வலிச்சு எடுத்துட்டு நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் நீட்டாக ஊற்றி வச்சிடலாம். பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விழுகும். நீங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சி எக் பீட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த கண்டன்ஸ் மில்க் எக்லெஸ் கேக்கில் பேட்டர் இந்த அளவுக்கு தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது நீட்டாக இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஓவனில் இந்த பேட்டரை செட் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து ஓவனில் 35 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு மறுபடி கூட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் வேகலைன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் முடிய போகுது. நம்ம கேக் பார்த்திங்கன்னா நல்லா மேலே பொங்கி வெளியே வந்திருக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அவ்வளோதான், நம்ம கேக் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு வெளியில். பாருங்கள், எக்லெஸ் கேக்குங்கிறனால மேலே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி விரிசல் விட்டு தான் வரும். இப்போ நம்ம கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உள்ளே வந்து ஒரு நைஃப் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஒட்டலை. இப்போ இதை டீமோல் பண்ணிடலாம். எக்லெஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டாக பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹார்டாக தான் இருக்கும், உள்ளே தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எக்கு போட்டு செய்கிற அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து வராது. அதனால் நீங்கள் எக்லெஸ் கேக் வந்து எக்கு போட்டு செய்கிற அளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. எல்லா கேக்குமே வந்து எக்லெஸ் கேக் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தான் கிடைக்கும். பாருங்கள், நீட்டாக நமக்கு சூடாக இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆற விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு லைட்டாக ஹார்டாக கிடைக்கும். இந்த கேக்கில் நீங்கள் ஐசிங் பண்ணி எடுக்கலாம். நல்லா சுகர் சிரப்பெல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் ஆற விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு சாஃப்டாகிடும். எக்லெஸ் கேக் வந்து நல்லா நீங்கள் ஆற விட்டுறணும், உடனே எல்லாம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடாது. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த கேக் செஞ்சு அடுத்த நாள் எடுக்கும்போது உண்மையாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நம்ம கட் பண்ணும்போது க்ரம்ஸ் கொஞ்சம் கீழே விழுகும். நம்ம எக்கு போட்ட கேக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐசிங் பண்ணணும், இல்லைனா வந்து டக்குன்னு கட்டாகி விழுந்துடும். நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்குது, அடுத்த நாள் இதை விட சாஃப்டாக இருந்துச்சு. இனி ப்ரீமிக்ஸில் எக்லெஸ் கேக் பண்ணி காமிக்கணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அதுலேயும் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீமிக்ஸில் பண்ணும்போது பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும், அது வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும், இன்னும் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும். அந்த மெத்தட் வேணாலும் சொல்லுங்கள். இந்த கேக் வந்து நம்ம நார்மலாக ஐசிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். கேக்கை பொறுத்த வரைக்கும் எக்லெஸ் கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.